இந்த மதீனத்து மண் வாசனையின் உண்டான இந்த நிகழ்வை பற்றி
இன்றைய தினம்தான் அசர்பெந்தி அவர்கள் பேச்சாளருடைய வருகை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தால் நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்க துவா இருந்தா அப்படின்னு எவ்வளவு மருந்து பார்த்தேன், முடியல. மாணவி வாழ்ந்த இடம், வாழ போகிற இடம் வல்லாம் எல்லாம் முதலட்சியானா இந்த உலகம் தோன்றிய முதல் வண்ணமணி அவர்கள் எங்கு பிறப்பார்கள், எங்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள், எங்கே மறைந்து வாழ்வார்கள் என்பதை வல்லாம் எல்லாம் முதலட்சியான மன்னர் நதியை பற்றி எல்லா இடத்திலும் வேதத்திலும் நன்மார்களுக்கு வைத்து செய்த உப்பற்ற நாயகம் இன்றும் மறைந்து மாண்டு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புனிதமிக்க அந்த பூமாரி வாழும் இடத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் லேசான விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய லேசான ஒருத்தான குடும்பத்தோடு இந்த சீமை தந்திருப்பான். ஒரு வாரம் இம்மாவை நாம் சொல்வதுதான் மாணவியுடைய புனிதமிக்க அந்த அவ்வளவு நன்றாக நின்று மனைவி மக்களோடு சதாம் சொல்லும் நசீமை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்திருப்பான். ஒப்பற்ற நாயகம் வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த இடம் உலகத்தில் எல்லா நதிமார்களுடைய பிறப்பை எல்லா நதிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்ப்போமேயானால் ஒரு விதமான ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கும். ஆனால் ஒப்பற்ற நாயகத்தினுடைய வருகையும் பிறப்பும் வாழ்வும் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற செய்தியும் அனைத்தும் ஒன்றும் விடுபடாமல் ஒரு புள்ளி கூட நகரப்படியாமல் அனைத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதையும் விட்டுவிட்டு யாரும் விட்டு வைக்கவில்லை. நபி அவர்கள் பிறக்கின்ற பொழுது எப்படி பிறந்தார்கள், எந்த வடிவத்தில் பிறந்தார்கள், எந்த இடத்தில் இருந்து வெளியானார்கள், சிரித்தவர்களாக பிறந்தார்கள் என்பதை கூட அசத்தவர்கள் சொல்லி காட்டினார். பிறந்த முதல் யார் வாங்கினார்கள் நபியை, வாங்கி பிறந்ததில் யாருக்கு கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்ட பிறகு அப்துல் முத்தலிபர் அம்மத்தில் அதிகமாகவர்கள் மாணவியர்கள் என்ன அடிப்படையில் காரியம் செய்தார்கள் என்பதை போன்ற உண்டான அத்துணை விஷயங்களையும் அத்துணை காரியங்களையும் பதினெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்படாத ஆச்சரியம், நபி அவர்கள் எப்படி துப்பினார்கள் அதையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிரித்தார்கள் எப்படி, செருப்பணியும் போது எப்படி பயன்படுத்தினார்கள், எப்படி நடந்தார்கள், எந்த இடத்தில் நேரத்தை பயன்படுத்தினார்கள், எந்த இடத்தில் எதுவாக நடந்தார்கள். நபி அவர்கள் ஒரு வீதியில் செல்வார்களேயானால் அந்த மனத்தை வைத்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம். செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம் பதிவு செய்வார்கள். நபி அவர்களை நாங்கள் அவருடைய மனத்தை வைத்து நுகர்ந்து பரிசலாக இந்த வீதியாக போயிருக்கிறாங்க என்பதையும் கூட அனைத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். சொல்வார்கள் வாழ்க்கையில் சிறு பருவத்தில் சிறு பிராயத்தில் ஒரு நாள் கூட நபி அவர்கள் எங்களிடத்தில் பசிக்கிறது தாகம் இருக்கிறது என்று கூட கேட்டதில்லை என்று சொல்வார்கள். நான் இதை சொல்ல முடியா வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்கிறோம் சொல்வார்கள். ஒரு கட்டத்தில் கூட ஒரு நாளில் கூட எல்லாவற்றையும் ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியுடைய அந்த அதாவது ஒரு சிபத்துகளை தன்மைகளை சொல்லி முடிக்க முடியாது. ஒரு இந்த சீனாவுக்கு வருகிறார் வந்து கேட்டாலே யார் அமீரல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்களே நபியுடைய அகலாத்தை குணத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். என்னை விட நல்ல
நதியினுடைய அந்த குணத்தை நம்முடைய தன்மைகளை கற்குணத்தை பற்றி சொல்லுங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, என்னை விட ஒப்பற்ற நாயகத்தினுடைய மகன் ஆத்திமா குற்றம் தெரியும், நீ அங்க போகணும்னு சொன்னாங்க. பிரானந்த அவன் அழைத்து வருகிறார்கள். அனை பாத்திமா ரவியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அணிந்து இருக்கிறார்கள். பேசப்படுகிறது பாத்திமா ரவியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்கப்படுகிறது. பாத்திமா ரவியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னை விட நன்கு தெரிந்தவர்கள் என் தந்தையாக இருந்தார், என்னை விட நன்கு அறிந்தவர்கள், அவருடைய குணத்தையும் கோத்திரத்தையும் அவருடைய பண்பையும் பண்பாளையும் தெரிந்தவர்கள் சில அறிவு அறிவிப்பார்கள். அங்க போன சொன்னார் பெற்ற மகனை விட கூட இருந்து சகோதரருக்கு சகோதரனாகவும் மருமகனுக்கு மருமனாகவும் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சில அறிவு அறிவிப்பார்கள். அணி வைக்கப்படுகிறது. அவர்களும் அந்த யூதர்கள் சென்று நபியுடைய போதைய சிவத்தையினுடைய அகிலாவின் குணத்தை பற்றி கேட்கிறார். அறிவியல்லா திரும்ப கேட்டாங்களா, அந்த யூதர்த இந்த துன்யா எப்படி அதை பற்றி வர்ணி சொன்னான், இந்த உலகத்தை பற்றி எனக்கு வர்ணி வர்ணித்து காட்டு சொன்னான். அப்ப அவர் சொன்னாரே, இந்த துன்யா என்ன ஒரு அளவு இருக்கும், இப்ப இந்த உலகத்துல இந்த உலகத்தை அவரை கணிக்க முடியாமல் அவருடைய ஒரு சிந்தனைக்கு ஒப்ப அவர் சொன்னார், ஒரு அளவு ஒரு பகுதியில் ஒரு காப்பகுதி இருக்கும் என்பதை போன்று அவர் சொன்னார். இந்த உலகம் எப்படி காப்பகுதி என்பதை நீ முடிவு செய்கிறாயோ இந்த உலகத்தையே முன்னால் முடிவு செய்ய முடிகிறது. ஆனால் ஒப்பற்ற நாயகம் இந்த உலகத்தை விட அவருடைய குணம் தாண்டியது என்று சொன்னார். இந்த உலகம் உலகத்தை விட நவீனுடைய குணம் தாண்டியது, இந்த உலகத்தை விட நேர்மையானது. அப்படிப்பட்ட நேர்மையான குணத்தை நான் எப்படி வர்ணிக்க முடியும்? உலகத்தை இந்த உலகத்தை விட அவருடைய குணம் உயர்வானது. எப்படி நம்முடைய உயர்வான அந்த குணத்தை அதிகமான குணத்தை நான் எப்படி வர்ணிக்க முடியும்? அதான் சொல்லுவாங்க, என்ன அழகா மகத்தான ஒரு குணத்தில் இருக்கிறது இருக்கிறீர்கள். அப்படியானா அதிகமில்லை வாங்க அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் சென்று அங்கே மறைந்ததை பார்த்தேன்.
மதீனாவில் விளைந்த பழம் ஏன் என்று சொன்னால்
நதியினுடைய பாதம் இந்த மரணத்தின் அடியில் பட்டிருக்கும் அல்லவா, அதனால் பாதத்திற்கு இந்த அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த மரம் அடையுதோ அந்த இடத்துல நதியினுடைய பாதம் பட்டிருக்கலாம். மதீனாவுக்கு முன்பாக சொல்லப்பட்ட சுந்தர முகமது ரசூலுல்லாஹி
வார்த்தை அந்த சொல் இப்பொழுது இங்கு பிரதிபலிக்கிறது. அந்த எசீனுடைய 27,000 படை அந்த கூட்டம் மதியனாவின் உள்ளே நுழைந்து 1,300 சாதிகள் அம்மாதிரிகள் மனுஷாதிகள் கொல்லப்பட்டார். 1,000 பேர் சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், 200 ஆண்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் கொன்று கொன்று ஒழித்து கொன்று ஒழித்து கொன்று ஒழித்து சீனா ஜாகிரின் அப்துல்லா ரலியல்லாஹு ஜாகிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் மதீனாவுடைய வீதி நடந்திருந்த பொழுது வயதான நேரம் கண் பார்வை கொன்று கொஞ்சம் குஞ்சியவர்களாக இருந்த நேரத்தில் ஒரு மையத்தை கடிக்க அவர்கள் கீழே போனார்கள். அப்ப சொன்னார், மதீனாவை மாசுபடுத்தக்கூடியவனை அல்லாஹ் அழிவுபடுத்தக்கூடும் என்று சொன்னார்கள். இந்த சொல்லை ஒரு எதிரி கேட்டார், கிழவே என்ன சொல்கிறேன் என்று கேட்டான். கிழவே என்ன சொல்கிறேன், அல்லாஹ் நாசமாக அவர்களை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிட்டு மீண்டும் ஓடினார். இப்படியாக ஒவ்வொரு பிறகையும் கொண்டு ஒழித்து கொண்டு ஒழித்து சீனா அபூசரின் புதிய ரதியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு உள்ளே நுழைந்தார். சீனா அபூசரின் புதிர்கிறவர்கள் வயதான நேரத்தில் இருக்கிறார்கள், குரானை ஓதி கொண்டிருந்தார்கள். அவரிடத்தில் போய் கேட்டார், கிழவே வீட்டில் இருப்பதை கொடுங்கள் என்று சொன்னார். உனக்கு முன்னாடி இருந்தவங்க எடுத்து போயிட்டாங்கம்மா சொன்னார். உனக்கு முன்னாடி இருந்தாலே எடுத்து போயிட்டாங்க என்று சொன்னார். இப்படி அமைப்பு ஒன்றும் இல்லையா, அந்த கோபத்தோடு சீனா அபூசரின் புதிய ரதியல்லாஹு அன்ஹு தாடியை பிடித்து இழுத்து விட்டு சென்றார். இப்படி எல்லாம் கொடுமை செய்தான் அந்த யசீதுடைய 27,000 பேர் கொண்ட அந்த கூட்டத்தினர். கடைசிய ஒரு பெண் வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த பெண் தன்னுடைய குழந்தையை அனுமதித்துக் கொண்டிருந்தார். அந்த குழந்தையை பார்த்து என்ன எது சொன்னா, பெண்ணே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நகையை கொடி என்று சொன்னா. அவங்க சொன்னாங்க, நகையெல்லாம் ஒண்ணு இல்லைப்பான்னு சொன்னாங்க. மீண்டும் அவன் சொன்னா, நகை தரவில்லை என்று சொன்னா குழந்தையை கொள்ளுவேன் என்று சொன்னான். இல்ல நகை இல்ல, அந்த எது சொன்னா குழந்தையை அந்த குழந்தையின் காலை பிடித்து ஓவிட்டு சமற்றில் நடித்தான். மூளை செதறி விழுந்தது. கொஞ்ச நேரத்தில் எவன் இழுத்து அடிச்சானோ அவனுடைய முகம் எல்லாம் அந்த இடத்திலே கருத்து விட்டது. இப்படியா வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அவர்களே மதியாவுக்கு சென்ற பிறகு
மதீனாவின் அவர்களே சென்ற பிறகு நபியினுடைய ரோதாவுக்கு முன்பாக நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ரோதா முன்னால் நின்று சலாம் சொல்லும் போது இப்படி சொன்னார்களாம், சில கவிதைகளை படித்தார்களாம். சுல்தானின் அழகி ஷேக் ஹசைன் அஹமது கபீருடைய வாழ் ரதியல்லாஹு அன்ஹு கவிதையை படித்து சொன்னார்களாம், அண்ணன் பெருமான் அகமதே, அண்ணன் பெருமான் ரசூலே, உங்களுக்காக வேண்டி இதுநாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த வதியத்தில் உணவராவுக்கு வந்தார்களோ அவர்களோடு என் ரூஹின் மூலமாக சலாமை உடைத்து அனுப்பினேன். ஆனால் இப்பொழுது என் ஜஸ்மானிக்குள் வந்திருக்கிறேன் உங்களுக்கு ரவுதாவுக்கு முன்னாடி. அந்த அந்த அடிப்படையில் உங்களுடைய ரவுதாவில் நிற்கின்ற காரணம் தான் உங்களுடைய ரவுதாவில் உங்களுடைய ஜிஸ்மானிக்கை என் கடத்தை நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னார். அகமது கலீம் இஃபாயத்தில் தான் சொன்னாங்க, ரூஹின் மூலமாக சலாமை அனுப்பினேன், இப்பொழுது நான் உடலோடு வந்திருக்கிறேன். உங்களுடைய உடலிலிருந்து புனிதனிக்க அந்த கரம் வெளிவர வேண்டும். ஆன்மீக பேச்சு எல்லோருக்கும் பிறகு அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயங்களையும் விளங்கி நம்பி வாழ்ந்த சீக்கிரத்து தருவானா. ஜாமியும் கராமாத்து அவையாருக்கும் செய்தி சொல்லுவாங்க, அங்க பணிவிடை செய்யக்கூடிய ஒரு புத்தாம் பணிவிடை செய்யக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, வேகமா வந்தாரு நபியுடைய உள்ளாவுக்கு முன்னாடி நின்றாரு, கதவு திறந்தது, உள்ளே சென்றார், கதவு மூடியது, ஏதோ ஒரு சத்தம் ஏதோ ஒரு சப்தம் கேட்டது, வெளியே வந்தார், கதவு மீண்டும் திறந்து வெளியே வந்தார், வந்தவுடன் கதவு மூடப்பட்டது. நான் பணியை வச்சிருந்த பணியாளர் அந்த ஆணையத்தை கேட்டார், உள்ளே எப்படி நீங்க சென்றீர்கள், உங்களை இவருடைய அற்புதம் நடந்ததற்கு காரணம் என்ன என்று அந்த ஆணையத்தை நான் கேட்டபோது ஒரு மகானவர்கள் அவருக்கு நான் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், பல நாட்களாக பல கேள்வி கேள்வி எழுதி சந்தேகம் இருந்தது, விடுதியாக இருந்தேன், நபியுடைய ரவுதாவுக்கு முன்னாடி வந்தேன், நபி அவர்கள் மூலமாக ஷபாத் தேடினேன், கதவு திறந்தது, நபியிடத்தில் சந்தேகத்தை கேட்டு நான் தெளிவுபட்டு என்று சொன்னார். இது எல்லோருக்குமே அறியுமா, சொல்லுகிறார்கள். நாம் செல்ல வேண்டும் படித்து மரணித்து நபியின் மீது சலாம் சொல்லிய பொழுது கௌதாவில் இருந்து பதில் வந்தது, யா சுல்தானல் ஹிந்த், எப்படி இருந்தது, யா சுல்தானல் ஹிந்த், இந்திய நாட்டின் மன்னரே. இன்னைக்கும் போற்றப்படுகிறார்கள் ஃபாஜா முஹியுத்தீன் சிஷ்டி ரஹ்மீதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நானாக்கள் எல்லாம் மன்னர் நபியுடைய மதீனாவுடைய மண்வாசியை நுகர்ந்தவர்களாக எல்லோருக்கும் அது விளங்குவது இல்லை. செங்கேலிக்கவர்களே, மாணவி வாழ்ந்த இடம், மறைந்து மாறும் இடம், எல்லோரும் அதை தேடிய இடம். நல்லாட்டு ஒரு செய்தி வருவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பொழுது யார் யார் குளிப்பாட்டணும், யார் அடக்கம் செய்யணும், யார் தப்பு செய்யணும் என்பதை எல்லாம் சனாமிகள் சொல்லிட்டார்கள். புனிதர்களை அந்த சாமி என்ன செய்யறாங்க, மோதிரத்தை எடுத்து கவலைப்படுறாங்க,
மண்டத்தை தட்டி கம்ப கபர போட்டாங்க. எல்லோரும் ஏதோ மண்ட தள்ளுவதுக்கு சொன்னாங்க. என் மோதிரம் விழுந்துட்டு நான் இறங்குறேன்னு சொன்னான். என் மோதிரம் விழுந்துட்டு அதை எடுக்கணும் நான் இறங்குறேன்னு சொன்னாங்க. சரி, அனிகன் அபி தாலிப் விழுந்து சொன்னாங்களா அந்த நேரத்துல சொன்னாங்களா தானா விழுந்துச்சா நீங்க பேட்டி போட்டீங்கன்னு கேட்டாங்க. மோதிரம் தானா விழுந்துச்சா நீ பேட்டி போட்டீங்களா எடுத்துட்டு சந்தோஷப்பட்டு முத்தமிட்டார். மீண்டும் திறந்தார். திறந்துட்டு இப்படி தேடி தேடி பார்க்கும் போது நேற்று பார்த்த இடம் அதெல்லாம் இருக்கிறாங்க. பார்த்து பார்த்து பார்த்தார் அன்றைக்கு எட்டு இடத்துல பார்த்தார். நவீன பேரை எட்டு இடத்துல பார்க்கிறார். கண்ணில் இருக்கு உச்சமிட்டார். உச்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த அடியை இருக்கிறாரா இல்லையா தெரியலையே. கையாக இருக்கிறாங்க உலகத்தில் மறைச்சிட்டாங்க தெரியல. ரொம்ப ஆர்வம் இரவுகளுக்கு அவர் தூங்குறாரு. வருணா மூன்றாவது நாள் எழுந்திருக்கிறார். மீண்டும் தௌராத்தை எடுத்து படைக்கிறார். 12 இடத்துல பார்க்கிறார். முதல் நாள் 4 இடம், 2வது 8, 3வது 12 இடங்களை பார்த்துட்டு தாங்க முடியாது. இந்த அளவுக்கு ஷாமிலிருந்து நேர புறப்பட்டு மதீனாவை நோக்கி வருகிறார். அந்த யூதர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறார், மதீனாவை நோக்கி வருகிறார் வருகிறார் வந்து சத்தமிட்டவராக வருகிறார். மதீனாவை நோக்கி சத்தமிட்டவராக வருகிறார். அந்த முகமதை நாம் பார்க்க வேண்டும். முகமதை காண வேண்டும். அத்தனை பிராந்தியங்களையும் அவருடைய பண்பாடுகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு. இடத்தில் வந்து மதீனாவின் உள்ளே நுழைந்து மதீனா மக்கள் இடத்தில் அவர்கள் விசாரிக்கிறார். எல்லோரும் சொல்கிறார்கள் மாத்திர முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு மறைஞ்சிட்டாங்க. தேடி தேடி அழுகிறார். சுல்தான் மறைஞ்சிட்டாங்க. தேடி தேடி அழுகிறார். அழுதுக்கு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சொந்த நிலையாக மாணவியுடைய
மனிதன் பெருமானுடைய ரமலாவை நோக்கி ஓடி ஓடி வருகிறார். வந்து நபிக்கு முன்னாக அவர் இப்படி சொல்கிறார், உங்களுடைய பேரையும் குணத்தையும் அதாவது சுபத்துகளையும் நான் கௌரவத்தில் கண்டேன், உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆனால் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது கைமாற்றுகிறேன்
பலமுறை சந்திக்கும் நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருவானாக. மாணவி நேசத்தோடு வாழும் நசீபை தந்தருவானாக. நியாமத்து நாயே அவருடைய சபாத்தில் பெற்று சுகம் செல்லும் நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருவானாக. இந்த நல்ல துஆவோடு நீண்ட நிறைய நாட்கள் நோயுடைய இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக என்று செய்கிறேன். அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.